ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಹರೇ ಮುಗುಂದ ಪ್ರಳಯ ಪಯೋಧಿ ಜಲೇ ಹರೇ ಮುಗುಂದ ಧೃತವಾನಸಿ ವೇದಂ ವಿಹಿತವಹೀತ್ರ ಚರಿತ್ರಂ ಅಖೇದಂ ಕೇಶವಾದೃತ ಮೀನ ಶರೀರ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ. ஜெயதேவஸ்வாமிகளுடைய கீத கோவிந்த காவியம். அவர் அஷ்டபதியில் முதல் அஷ்டபதி முதல் சரணமே வேதத்தை தரித்த மத்ஸ்யாவதாரம் பண்ணின பகவானுக்கு மங்களம் உண்டாகட்டும் ஜெயஸ்ரீயை மங்களாசாசனம் பண்ணுறார். வேதத்தை ரட்சித்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம். போஜ சக்கரவர்த்தி அவனுடைய போஜராமாயணத்துக்கு நாந்தி ஸ்லோகம் பண்ணும்பொழுது நான் நமஸ்காரம்னு ஒன்று பண்ணினேன்னா அது வேதாத்தியனம் பண்ணின பிராமணால தவிர வேறு யாருக்கு போய் சேரும்னு கேட்குறான். அந்தளவு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான், என் நமஸ்காரம் வேதவித்துகளுக்கு தான். அவ்வளவு பெருமை என்ன வேதவித்துகளுக்குன்னா, திருதாத்தனூரு சதீமே புராணி பாகவதத்தில் ரிஷபோபதேசத்தில் சொல்கிறார் ரிஷபதேவர், என்னுடைய பழமையான ஒரு திருமேனியை தரிக்கிறார்கள் வேதவித்துக்கள். பகவானுடைய திருமேனி என்னென்னா வேதம், வேதஸ்வரூபி. இன்னும் சில இடங்களில் சொல்லும்பொழுது எஸ்ஸே நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சு காத்தாக வர்ணிக்கப்படுறது வேதத்தை. அந்த வேதத்தை தரிக்கக்கூடிய பிராமணாளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான் போஜ சக்கரவர்த்தி. அதனால் வேதோகிலோ தர்ம மூலம், சகல தர்மங்களுக்கும் மூலம் என்னென்னா வேதம். வேதத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கடமை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உண்டு, விசேஷமாக பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அது ஏன்னா உலகங்கிறது ஒரு பொது நூல், பாரத தேசத்துக்கு மாத்திரமில்லை உலகத்துக்கே க்ஷேமகரமான காரியங்களை சொன்னது வேதம்ங்கிறது. அந்த வேதலட்சணம்ங்கிறது நம்ம மகாபரிவாருடைய ஒரு பெரிய அசாத்திய பிரயத்தனத்தினால இன்றைய தினம் வரையில் தழைச்சிருக்கு வேதம். அந்த வேதம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இப்படி நான்கு வேதங்கள்ங்கிறது பிரசித்தம். நாலு வேதமாக இருந்தாலும் அதில் சாக்கைகள் உண்டு, பிரிவுகள், உட்பிரிவுகள் உண்டு. ஒவ்வொரு வேதத்தையும் சாக்கைகள் உண்டு. அந்த சாகை மொத்தம் 1134 சாகைகள் வேதம். அந்த 1134 சாமவேதம் மாத்திரமே 1000 சாகை, யஜுர்வேதம் 100 சாகை, அவ்வளவு சாகைகள் பிரிவுகள் இருக்குது. இந்த 1134 சாகைகள் இருந்த இடத்துல இன்றைக்கி எவ்வளவு சாகை மிச்சம்னா 12 சாகைகள் தான் மிச்சம். பாக்கி சாகைகள்லாம் காலக்கிரமத்தில் அத்தியனம் பண்ணுறதுக்கு அதை படிக்கிறதுக்கு ஆசாமி இல்லாமலே ஒவ்வொன்றா மறைஞ்சன் வந்துடுது. இப்போ இந்த 12 சாகைகளையும் நாம் பார்க்கணும்னா 22 ஸ்டேட்டில் பரவியிருக்கு. இந்த 12 சாகைகளும் நம்முடைய பாரத தேசத்தில் 22 ஸ்டேட்டில் பரவியிருக்கு. அது நாம் ஒரு பெரிய முயற்சியாக இந்த 12 சாகைகளையும், இப்போ மிச்சம் இருக்கிற 12 சாகைகள்லையும், அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா 22 ஸ்டேட் என்னென்னா, கேரளா, ஒரிசா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாள், உத்தராகண்ட், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், மணிப்பூர், ஜம்மு, சிக்கிம், திரிபுரா, சண்டிகர், ஜார்க்கண்ட், இந்த 22 ஸ்டேட்லேயும் இருக்குது இந்த வேதங்கள். அதனால் நாம் வந்து இதில் என்ன ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கோம்,
அந்த 12 சாகைகளையும் ஒரு இடத்துல வேத பாடசாலையாக வைக்கணும். இதுவரையில் இந்த காரியம் யாருமே பண்ணாத காரியம். அந்த வேதத்தோடு கூட சில தர்மங்கள், இந்த 12 சாகைகளுக்கு 12 உபாத்தியாயர், அவள் பார்த்துக்கிறதுக்கு குழந்தைகள், ஒவ்வொரு சாகைக்கும் 12 வித்யார்த்திகள் குழந்தைகள், கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் வரையில் அந்த வேத பாடசாலைக்கு வரவழைச்சு அவரவர்கள் தங்கறதுக்கு உள்ள வசதிகள், பாடத்துக்கு உள்ள வசதிகள், அது ஒரு வேத பாடசாலை. அதுக்கப்புறம் ஷடங்கத்தோடு சேர்ந்த வேதம்தான் பூர்த்தியாகும். ஷடங்கம்னு ஒன்று, ஷடங்கோ வேதோ தியேயோ ஜேயஸ்தான்னு ஆபஸ்தம்பாத ரிஷிகள் ஷடங்கத்தோடு தான் வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னார். இந்த வேதம் வந்து 7 வருஷம், இந்த ஷடங்கம் அநேகமாக இது வந்து ஒரு 3 வருஷம் ஆகும். இதுக்கு சிக்ஷேன்னு ஒன்று, சந்தஸ்ஸுன்னு ஒன்று, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, கல்பம், நிருக்தம், ஜோதிஷம், இது எல்லாம் ஷடங்கம்னு பேர். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம் ததா, இப்படி ஒரு 6 அங்கங்கள். இதுக்கு ஒரு பாடசாலை. அப்புறம் சமஸ்கிருத பாடசாலை. சமஸ்கிருத பாடசாலை மேலே வேத பாஷ்யங்கள் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு அவளுக்கு சமஸ்கிருத ஞானம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடசாலையும், அதுக்கப்புறம் வேதம் அர்த்தத்தோட அர்த்தஜாது அப்படின்னு கபிலோபதேசத்தில் சொல்கிறார். வேதாத்தியனம் பண்ணினவன்ட்ட பகவத் அம்சம் இருக்குது, வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சவன்ட்ட அத்தியனம் பண்ணின விட பகவானுடைய அம்சம் கூட இருக்குதுன்னு கபிலோபதேசத்தில் பகவான் சொல்கிறார். அந்த வேத பாஷ்யத்துக்குன்னு நிறையா ஏற்கனவே காலேஜ் இருந்தது, இப்போ சமீபமாக ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் அந்த வேத பாஷ்ய காலேஜ் ஒன்று ஏற்படுத்தணும்னு அது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் வேதத்தினுடைய பிரயோஜனம் முழுக்க இந்த வேத பாஷ்ய காலேஜில் ஒரு உபாத்தியாயரும் 10 வித்யார்த்திகளும் சிஷ்யாலும். அப்புறம் வேதத்தினுடைய பிரயோஜனமே ஸ்ரௌதம், யாகங்கள், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு உபாத்தியாயரும், இந்த ஸ்ரௌத வித்தையை படிக்கிறதுக்கு ஒரு 10 வித்யார்த்திகளும், இது ஒரு ஸ்ரௌத காலேஜ் ஏற்பாடு பண்ணுறோம். அதோடு கூட வேதாந்தம், மீமாம்சா, நியாயம், வியாக்கரணம், இந்த 4 சாஸ்திரங்களுக்கும் ஒரு சாஸ்திர காலேஜ், இது 4 ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒரு வாத்தியார், 4 சாஸ்திரத்துக்கு 4 வாத்தியார், 16 சிஷ்யர் வித்யார்த்திகள் அப்படி ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் வைதிக காரியங்கள் பண்ணி வச்சுருக்காளே ஸ்மார்த்த காரியங்கள், அவர்களுக்கு அந்த உபநயனம், விவாகம் முதலிய அந்த காரியங்களை சரியாக பண்ணி வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பாடசாலை மாதிரி மத்தியான வேளையில் ஒரு 3 மணி நேரம், 2 வருஷ பாடத்திட்டத்தில் ஒரு 20 பேருக்கு இந்த பூர்வாபர பாடசாலை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதோட கூட கோவில்களில் பகவானை திருவாராதனம் பண்ணுற கிரமங்களில் வைகானச ஆகமம்னு ஒரு பிரசித்தமான ஆகமம், வேதத்துக்கு ரொம்ப பிராதான்யம் உள்ள ஒரு ஆகமம், அதில் தான் அந்த பாடசாலை ஒரு உபாத்தியாயர், அதுக்கு ஒரு 10 வித்யார்த்திகள், இது ரெகுலர் பாடசாலை, ஒரு 6 வருஷ பாடசாலை அது. அதோடு கூட இப்போ கோவில்களில் திருவாராதனம் பண்ணிட்டுருக்கிற ஒரு அர்ச்சகாலுக்கு அதை சரிவர ஆராதனம் பண்ணணும். பரம்பரையாக பண்ணிட்டுருக்கிறதுனால இந்த ஏதோ ஒரு அனுமானத்திலேயே பல பேர் பண்ணிட்டுருப்பா, அதை கிரமமாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 6 மாத கோர்ஸாக இங்கே அந்த பூஜா கிரமத்தை உற்சவாதிகள் வரையில் அவள் கோவில்களில் நடத்துறதுக்கு உள்ள ஞானத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவது போல் ஒரு பாடசாலை ஏற்படுத்தணும்னு இத்தனை காரியங்களுக்கும் சேர்த்து இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோமே இந்த இடத்துக்கு. இந்த இடம் நம்ம பாண்டுரங்கனுடைய பெரிய கோஷாலையில் உள்ள 1000 பசுக்களுக்கு
தினசரி புல்லு தயார் பண்ணி வரக்கூடிய பிரதேசத்தில் உட்கார்ந்துருக்கும். இந்த இடம் முழுக்க கிராஸ், கோக்ராசந்தான். எங்கே பார்த்து ஒரு 10 ஏக்கரில் புல் போட்டு தினப்படி பசுக்களுக்கு வந்துன்னு இதுக்கு பக்கத்திலேயே வேதபூமின்னு இப்போ நான் சொன்ன இத்தனை பாடசாலைக்கும் ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் பூமி இப்போ வாங்கிட்டுருக்கோம். இன்னொரு 3 ஏக்கர் தான் பாக்கி இருக்குது. பல பக்தால் ஆளுக்கு 1 ஏக்கராக வாங்கி கொடுத்துட்டா, ஒரு 3 ஏக்கர் பாக்கி இருக்குது. அந்த அதில் இந்த பாடசாலைகள்லாம் கூடி சீக்கிரம் வரத்துக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட தங்குற வசதி, பாடம் நடத்துகிற வசதியெல்லாம் ஏற்கனவே நமக்கு இருக்கிறதுனால நாளைக்கு புதன்கிழமை 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி புதன்கிழமை வைகாண்ட ஆகம பாடசாலை நாளைக்கு ஆரம்பிக்கப்படுறது. அதுக்குள்ளே வித்தியார்த்திகள் எல்லாம் வரவேச்சு நாளையிலேருந்து இந்த பாடசாலை ஆரம்பம். அதில் இது ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துலேயே வேதபாஷ்ய காலேஜும் ஆரம்பிக்கிறதாக ஒரு உத்தேசம். அதனால் இது இந்த வேத பாடசாலை விஷயமாக நிறையா பக்தாலெலாம் ஈடுபடணும்னு மனசில் ஒரு அபிலாஷம் இருக்குது. அதனால் அந்த பக்தாளுக்கெல்லாம் தெரிவிக்கிறோம். இது இந்த 2 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருப்போம். இந்த கொரோனா இந்த ஒரு சிரமத்தினால தான் இது தள்ளி போச்சு. இப்போ கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதுனால அந்த பாடசாலை நாளைக்கு ஆரம்பம். நாளையிலேருந்து ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி இந்த வேத பாடசாலைக்கு உள்ள பூமியும் இன்னொரு 3 ஏக்கர் பாக்கி இருக்குது. 1 ஏக்கர் இங்கெல்லாம் 18 லட்சம் ரூபா இருக்குது. இதில் ஒரு பெரிய புண்ணியம் என்னென்னா, அங்கே அந்த இடத்துல எத்தனை வேதம் நடக்கிறதோ, எத்தனை குழந்தைகள் சாப்பிட்றாலோ, எத்தனை குழந்தைகள் வேத பாராயணம் பண்ணுறாலோ, வேதம் சொல்கிறாலோ, அத்தனை புண்ணியமும் அந்த பூமி கொடுத்த குடும்பத்துக்கு வந்து சேரும். அவளுக்கு பெரிய ராயல்ட்டி மாதிரி மாதம் மாதம் வர்றது போல் அத்தனை வேதத்தினுடைய பலனும், குழந்தைகள் சாப்பிட்ற பலனும் இந்த பூமி கொடுத்து உதவுற அந்த பக்தாளுக்கு வந்து சேரும். கட்டடம் கட்டி கொடுக்குற பக்தாளுக்கு வந்து சேரும். இது ஒரு பெரிய தர்மம். இதை பாக்யசாலிகள் இந்த கைங்கரியத்தில் அவசியம் கலந்துக்கணும். கலந்துண்டு வேத மாதாவினுடைய பரிபூர்ண ஒரு கிருபையை அடையணும்னு நானும் கேட்டு பண்டரிநாத் மகாராஜிகி.